ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டர்ட் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் ஒரு அறையை வந்து ஒரு மெத்தடுக்கு எப்படி நம்ம வந்து பாஸ் பண்ணணும், அதே போல் ஒரு மெத்தடில் ஒரு அறையை ஒரு வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மெத்தடை கால் பண்ண வேரியபிள்கே அந்த அறையை எப்படி திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அறையை வந்து மெத்தடில் ட்ராவல்ஸ் பண்ணுறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இந்த அறையை வந்து ப்ராசஸ் பண்ணுறது இல்லைனா அறையை வந்து இந்த பாஸ் பண்ணுறது வந்து சில பேருக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியல, இல்லைனா சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்ட்டு ஏ ஆஃப் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. ஸோ 5 வேல்யூஸ் இருக்கிற ஒரு அரையை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரையில் இருக்கிற கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மெத்தட் வந்து எழுதுறேன். ஸோ அந்த மெத்தட் நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் எப்படி எழுதுவோம், இப்போ நான் வந்து நம்ம அந்த வேல்யூ பாஸ் பண்ணுறதுனால இன்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன், இன்ட்டு டிஸ்பிளே ஆஃப். ஸோ இதுதான் அந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த இந்த டிஸ்பிளே ஆஃப் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த டிஸ்பிளே ஆஃப் மெத்தட் என்ன பண்ண போகுது, ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து இங்கே வாங்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த வேல்யூ வந்து இன்ட்டில் ஒரு அரே அப்படிங்கிற ஒரு வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இன்னும் ஃபுல் ஃப்ளோக்குள்ளே போகலை. ஸோ இந்த ஏஆர்ஆர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ இப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஏஆர்ஆர் லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடில் அந்த அரையை பாஸ் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை பிரிண்ட் மட்டும் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இந்த மெத்தடை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெத்தடு இந்த மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் ஏஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வாங்குறேன். இந்த வேரியபிள் என்ன வேரியபிளை நான் வாங்க போகிறேன்னா அரே வேரியபிளாக வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ மெத்தட் ஆஃப். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இனி இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து ஆன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் அந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். ஸோ மெத்தட் எப்படி கால் பண்ணுறேன் பாருங்கள், டிஸ்பிளே ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஏயை வந்து நான் வந்து கால் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் எடுக்குது. என்ன எரர் பார்த்தீங்கன்னா, இன்கம்பேட்டபிள் டைட் இன்ட் ஆஃப் கேனாட் பி கன்வெர்ட்டட் டு இன்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இங்கே நான் வந்து ஒரு அரே வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஸோ அதை அக்செப்ட் பண்ணுற இங்கேயே அது வந்து ஒரு அரே வேரியபிளாக தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஏஆர்ஆரை நான் வந்து அரே வேரியபிளாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்து இன்னொரு ஏரர் வருது, நான் ஸ்டாட்டிக். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கால் பண்ணது தப்பாக கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அரையை வந்து கால் பண்ணிட்டோம். அதாவது இப்போ நம்மளுக்கு ஏஆர்ஆர் அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குற அந்த அரே. அந்த அரையை வந்து நம்ம வந்து இப்போ எங்கள் அந்த அரையில் வந்து ஏ அப்படிங்கிறதுல இருக்கிற அரையை வந்து வாங்கிட்டோம். லெஸ் தென் ஏஆர்ஆர்ஆர் டாட் லென்த். ஓகே, இதில் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு எரர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் ஏன் உங்களுக்கு வந்து இது எரர் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்து இப்படிப்பட்ட எரர் தான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் எரர் வச்சு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எரர் வச்சு சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு எரர் இருக்கு என்னென்னா, கேனாட் ஃபைண்ட் சிம்பிள். ஸோ இது நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த எரர் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் இல்லை. அடுத்து இங்கே ஒரு எரர் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட் அப்படின்னு போட்டுக்கிறனால கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். நீங்கள் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம், ரிட்டர்ன் 0. ஓகே, இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஒரு அரைக்கு ஒரு மெத்தடுக்கு வந்து அரையை பாஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்க, ரன் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இங்கே நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடுக்கு அரையை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி
இங்க ஒரு அரைய இந்த மெத்தடுக்குள்ள நான் வந்து ஒரு அரைய கிரியேட் பண்ணிட்டு அந்த அரையை எப்படி நான் வந்து கால் பண்ற வேரியபிள் நான் வந்து பாஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இன்ட் ஆன்சர் அப்படிங்கிற இந்த அரையை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு நான் இந்த மெத்தடுக்குள்ள ஒரு அரையை வந்து கிரியேட் பண்றேன். இந்த மெத்தடுக்குள்ள எப்படி கிரியேட் பண்றேன் பாருங்க, இன்ட் பி ஆஃப் அப்படிங்கிற ஒரு அரையை வந்து கிரியேட் பண்றேன். ஸோ பி ஆஃப் ஈக்குவல் டு 10, 20, 30 அப்படிங்கிற ஒரு த்ரீ வேரியபிள்ஸ் வச்சு நான் வந்து ஒரு அரையை வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். ஜஸ்ட் நான் ஒரு அரையை டிக்ளேர் பண்ணி அந்த அரையை பாஸ் மட்டும் பண்றேன். ஏன்னா இந்த அரை பாஸ் பண்றதுலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வரும். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் ஜீரோ ரிட்டர்ன் பியை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ல ஒரு எரர் இருக்குது. என்னன்னா இன்கம்பேட்டபிள் டைப் இன்ட் ஆஃப் கேனாட் பி கன்வெர்டட் டு இன்ட். இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைப்பில் வந்து உங்களோட மெத்தடை வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து ஒரு அரையை நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தடு வந்து ஒரு அரையாக தான் இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணால், இன்ட் பக்கத்தில் ஒரு அரையை போடணும், நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் போடணும். ஸோ அப்படி போட்டால் தான் நீங்கள் உங்களோட மெத்தட் வந்து ஒரு அரே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஆன்ஸ் அப்படிங்கிறதுல அந்த மெத்தடை நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். ஏன்னா இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம அங்கே இருந்தால் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ நான் அடுத்து என்ன பண்ணேன்னா ஃபார், ஓகே ஜஸ்ட் நம்ம வந்து மெத்தட் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைனா ஏ ஆஃப் டூ அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே ஏ ஆஃப் டூவில் என்ன இருக்குது, 30 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சாரி, ஏ ஆஃப் டூவில் ஹேண்ட்ஸ் ஆஃப் டூ. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டூவில் 30 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக 30 பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்போம் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அரை எப்படி பாஸ் பண்ணுறது, அந்த அரை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.